अर्थि कल्पित कल्पोयं प्रत्यर्थि गजकेसरी व्यास तीर्थ गुरुर भूयात अस्मदिष्टार्थ सिद्धये என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா ஹரீஷ் ராவணின் அன்பான வணக்கங்கள். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைய நாள் May 24, 2021 சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம். சிறிதளவு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இந்த நாள் மூதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 7:17 8:47 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 10:17 வரை இருக்கிறது. குழிகை மதியம் 1:17 வரை இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 6:00 to 7:00 வரையும், பகல் 10:00 to 11:00 வரையும், இரவு 9:00 to 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எது பண்ணாலும் சரி ஒரு ஃபோர்ஸோடு பண்ணுவீங்க. கல் மணல் வியாபாரிகள், ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், கனரகம் சார்ந்த வியாபாரிகளுக்கு ரொம்ப யோகமான நாள்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்கள் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது, பெண்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரொம்ப யோகத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்குது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு. ரிஷபராசி நண்பர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். எந்த விதமான தொழில் இருந்தாலும் சரி அந்த விதத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், கண்டிப்பாக வெட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் என்ன பேசணும்னா தெரிஞ்சுட்டு பேசணும். அந்த இடத்துல தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் தகராறு வரும். கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். மற்றபடி எந்த விதமான தொழில் இருந்தாலும் சரி, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் எல்லோருக்கும் ரொம்ப யோகமான ஒரு நாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் மனசில் சந்தோஷம், அதுவும் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கலை சார்ந்த நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நாள். கலையில் எந்த விதமான கலையில் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப யோகமான நாள். அதுவுமே வேலை சார்ந்த விஷயங்களையும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியும். இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆஃபீஸில் காலில் கூப்பிட்டாங்கன்னா காலில் வந்து சப்ஜெக்டை பேசாமல் மற்றதெல்லாம் பேசுறது, அதனால் கொஞ்சம் லைட்டாக என்ன சம்மந்தம் தான் பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதில் ஒன்றும் அதாவது அங்கே ஆஃபீஸோட சப்ஜெக்ட் பற்றி எதுவுமே இருக்காது. அன்பை பரிமாறிக்கொள்ளுதல் அது உண்மையாக தேவை, ஆனால் ஆஃபீஸ் சப்ஜெக்டில் அது தேவை கிடையாது. அதை அங்கே பண்ணுறதுனால கொஞ்சம் நமக்கு பின்னாடி ஏற்படும். ஆனால் கான்சன்ட்ரேஷன் அதில் மட்டும் இருந்ததுன்னா மிகப்பெரிய வலிமையான ஸ்தானங்களாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் கல் மணல் வியாபாரிகளுக்கு, கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். எது எடுத்தாலும் பிளான் பண்ணி இன்றைய நாள் நீங்கள் எது பண்ணாலுமே அருமையாக இருக்கும். வடிவேல் சார் சொல்கிற மாதிரி தான், பிளான் பண்ணாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. அது இன்றைய நாள் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகும். அதாவது யோகமான நாளில் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணோம். அதனால் இன்றைய நாள் நீங்கள் எது பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணோம். அதனால் பிளான் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. டீச்சர்ஸ்க்கு ரொம்ப யோகமான நாள், எல்லா விஷயங்களுமே. குழந்தைகளுக்கு ரொம்ப சுதந்திரமாகவும் ரொம்ப யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாளாக கண்டிப்பாக கருதலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு மனதில் வரும் எண்ண ஓட்டங்கள் பரிபூர்ணமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி பெறும். மனது ஒருநிலைப்படும். பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாளை கண்டிப்பாக கருதலாம். எல்லா விஷயங்களுமே இன்றைய நாள் மனசார நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்குது.
கன்னி ராசி நண்பர்களுக்கு நீங்கள் பேசும்பொழுது கண்டிப்பாக தேன் தடவிய வார்த்தைகள் மிகவும் அவசியம். காசு பணத்தை கூட வாங்கிக்கலாம், ஆனால் ஒரு விஷயத்தை பேசிட்டிங்கன்னா ரிட்டர்ன் எடுக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் இந்த நாளில் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் கம்பீரமாக இருக்கும். மற்றவங்களை ஆளுமை திறன் அப்படின்னா என்னங்கிறத நீ உங்களுடைய பேச்சுவார்த்தையை பார்க்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஒரு ஃபோர்ஸாக பேசுவீங்க, அந்த பேச்சு உண்மையாகவே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பணம் காசு சார்ந்த விஷயங்களும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் எந்த விதமான தடை தாமதங்கள் இருக்காது, வெற்றி பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்கு. துலாம் ராசி நண்பர்கள், ஒரு பெரிய விஷயத்தையும் பண்ணுறதுக்கான பிளானிங் திட்டமிடுதல்னு சொல்லுவோம், அது நடக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பிப்பீங்க, இன்றைய நாள் நீங்கள் எது ஆரம்பித்தாலும் சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய நல்ல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் சென்று வருவதும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு முதன்மைப்படுவதும் கண்டிப்பாக நடக்கும். கௌரவம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை சார்ந்து நடக்கும், பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள், கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் பழுது பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும், எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஏற்பாடும் கிடையாது. தனுசு ராசி நண்பர்கள், நண்பர்களால் பெரிய ஆதாயங்கள், எதெடுத்தாலும் வெற்றி, லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி, திருப்தி. திருப்திங்கிறது தான் உண்மை. இன்றைக்கு ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க, எனக்கு இது போதும் சார், எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் சார் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த திருப்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே பேராசை அப்படிங்கிறது உள்ள நுழையவே நுழையாது. அது இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. வீடு வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட திருப்தி, ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட திருப்தி, வீட்டில் வாழ்நாளில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த நாளில் கண்டிப்பாக ஆசைப்படுங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆசைப்படுவது எல்லாமே, சங்கல்பம் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி பெறும். மகர ராசி நண்பர்களுக்கு தொழில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். கனரகம் சார்ந்த சிஎன்சி மிஷின்ஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க, கல் மணல் வியாபாரிகள், கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள், செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்மி நாவி ஏர்ஃபோர்ஸ் போலீஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்களுக்குரிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நாள் சொல்லலாம். பெரிய பதவிகளும் உங்களுக்கு கௌரவப்படுத்தக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். யோகத்தையும் அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்குது. கும்பராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கணும். அந்த பிரயாணங்களில் வந்து இந்த பிரயாணம் நாங்கள் வெட்டி கொள்ளுமா அப்படின்னா கண்டிப்பாக வெட்டி கொள்ளும். முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி எல்லை காவல் தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. அடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக கருதலாம். மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம், கண்டிப்பாக உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதிக அக்கறையுடன் செயல்பட்டால் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியும், இல்லைனா உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பின்னடைவு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைய நாள் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கிருண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.